ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு யூடியூப் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதினா ரைஸ். அதுவும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய புதினா ரைஸ். இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் சாதம் மிஞ்சி போச்சுன்னு கவலைப்படுறீங்களா, அந்த சாதத்தை நம்ம புதினா ரைஸாக பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் புதினா வந்து ஒரு பவுலுக்கு எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அப்புறம் மூணு பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு, தாளிக்க, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் சாதம் நீங்கள் மீதி வச்சுருந்த சாதம், அடுத்து வந்து நெய். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பேனில் நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் கிட்டே நெய் ஊற்றிக்கிறேன். அதில் தாளிக்கிற சாமான், அதாவது சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணுறோம். கடலைப்பருப்பு வந்து லைட் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு வெங்காயம் சேர்க்குறேன், அதோட பூண்டும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இது சாட்டே பண்ணுற டயத்தில் நம்ம புதினாவும் பச்சை மிளகாவும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைக்கக்கூடாது, ஒன்று ரெண்டாக தான் அரைக்கணும், அப்போ தான் அந்த புதினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பேனில் வந்து சாட்டே பண்ணிட்டுருந்ததில் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி முக்கால்வாசி வேகையிலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து பச்சை வாடை போக வதக்கணும். நான் வெங்காயம் வதக்கையிலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போது அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட், அதாவது புதினாவும் பச்சை மிளகாவும் போட்டு இதை பச்சை வாடை போக வதக்கலாம். இப்போது இதோட நம்ம சாதம் மிஞ்சின சாதத்தை எடுத்து அதில் போட்டு கிளறி இறக்க வேண்டிதான், அவ்வளோதான். ஈஸியாக குவிக்காக 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். இந்த புதினா ரைஸ் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் நீங்களும் இந்த புதினா ரைஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா யூடியூப் குட்டீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீல்ஸ் வந்து 5 மினிட்ஸ் புதினா ரைஸ், சப்பாத்தி, வெண்டைக்காய் பொரியல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.